ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ்ஃபுல் லைஃப். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி எக் நூடுல்ஸ். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அது கொதிச்சதும் 200 கிராம் நூடுல்ஸ் அதில் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிடலாம். நாங்கள் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கோம், அதை உடச்சி ஆட் பண்ணிடலாம். இப்போது முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இதில் இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, பொடி மாஸ் மாதிரி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நூடுல்ஸும் நல்லா வெந்துடுச்சு. இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய் போல் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதும் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நீட் நீட்டாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் காய்கறிகளை ஆட் பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ் இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 70% வெந்தா போதும். இப்போ இது வெந்துடுச்சு. 1 டீஸ்பூன் போல் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எக் நூடுல்ஸ் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸை இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயத்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். பெப்பர் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை கலந்து விடுங்க. நம்ம நூடுல்ஸ் ரெடி. இது மேலே கொஞ்சமாக வெங்காயத்தால் போட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.